ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து எழுதணுமா எழுதக்கூடாதா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக இருக்கிற எல்லா கிரியேட்டருக்குமே வர ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேகும் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் டைட்டிலாக கொடுத்துருவாங்க. டேக் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கறதால டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். தெளிவாக ஒவ்வொன்றா பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கேன். டைட்டில் அப்படின்றது எழுதுறது எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோ வந்து எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் டைட்டில் எழுதும். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கிடையவே கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அந்த விஷயங்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதலாம். இப்போ வந்து நிறையவும் எழுதலாம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஹேஷ்டாக் கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை எழுதியே ஆகணும். என்னோடய வீடியோ கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் வந்து ஏன்டா நீ சொல்ல ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சேனலை பொறுத்து இருக்குது. இப்போ என்னோடய சேனலையும் அந்த மாதிரி எழுதலாம், ஆனால் அந்த மாதிரி எழுதுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்தந்த லாங்குவேஜில் வந்து அந்தந்த வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் யூடியூப் பற்றி சொல்லி தரவே கிடையாது, நிறைய பேர் இப்போ ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே எல்லா லாங்குவேஜ்லையுமே யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நான் வந்து புதுசாக ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து கொடுக்கலாம். மற்ற லாங்குவேஜிலேருந்து பார்க்குறவங்க இவன் இதான் சொல்லியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து குக்கிங் சேனல்லாம் பார்த்தோம்னா புதுசாக ஏதாவது செய்வாங்க, அதை வந்து ஒரு அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிற மொழி புரியாது. சரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கல வந்து நீங்கள் அதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதனால் வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்கள் வீடியோ லாங்குவேஜ் வியூவர்ஸை தவிர அதர் லாங்குவேஜோட வியூவர்ஸும் வாங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எதை பற்றி பேசியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் உங்கள் வீடியோவுக்கு வந்து வியூஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வழக்கமெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.